भज रामानुजं जय रामानुजं भज रामानुजं जय रामानुजं अनंतः प्रथमं रूपं लक्ष्मणश्च तथा परः बलभद्रं तृतीयस्तु कलौ रामानुज मुनिः भज रामानुजं जय रामानुजं भज रामानुजं जय रामानुजं भज रामानुजं नमोवरस्तदिरराणिभाय मेने अस्मद्गुरोर्बहपदोऽस्थितयैव सिन्धो रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये पादुकेदिनादस्य कथयन्ते दात्वया तस्य दासरते पादौ शिरसा धारयाम्यहम् हरिये इन्निके ஒரு சந்தோஷமான செய்தி கேட்டேன். மிகவும் துக்கமானது. எம்பெருமானார் என்கின்ற ஒரு மகானை பலரும் அறியும் வண்ணம் பல நாட்டிய நாடகங்கள் ஒரு வருட காலம் நடத்துவதாக தீர்மானித்து அதற்கு ஏற்பாடுகள் செய்து கொண்டிருப்பதாக அந்த நாட்டிய நாடகத்தில் எம்பெருமானாருடைய வைபவம் இருந்து இரண்டு பகுதிகள் சிங்கப்பூரில் நம்முடைய திருமாளிகை சிஷ்யர்களாலே வடிவமைக்கப்பட்டு நடத்தப்படுவதற்கு மிகுந்தும் சந்தோஷம். எம்பெருமானால் எம்பெருமானுக்கு எப்பொழுது குறைகள் நீங்கியது, சேதனர்களுக்கு எப்படி குறைகள் நீங்கியது என்று என்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள ஆசை. எம்பெருமானார் அனந்த பிரதமம் ரூபம் திரேதாயா விஷ்ணஸ்ததா ரோபரே பகவத்ரட்ச கலோ கச்சித் பவிஷ்யதி என்று புராணங்களாலே புதிய 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 பொய்த்து வல்லியேச்சாரம் என்று நம்மாழ்வாதையாளையும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு அவதாரமே எம்பெருமானாருடைய அவதாரம். அவர்கள் மட்டும்தான் எதிர்பார்த்தார்களா என்றால் இல்லவே இல்லை. நம் ராமனும் கிருஷ்ணனும் எதிர்பார்த்த அவதாரம். ராம அவதாரத்திலே ராமனுக்கு வசிஷ்டர் முதலான குருக்கள் அவர்களிடம் கல்வி பயின்றார் நம் ராமலட்சுமணன். ராமலட்சுமணர்கள் அவர்களிடம் கல்வி பயின்று அதன் பொருட்டாலே மகானியல்லாரனார்கள் என்பது நாம் அறிந்த ஒன்று. இந்த ராமலட்சுமணர்கள் ராமர் திருவீதி விழா வரும்போது ஒரு யுவராஜனாகியினாலே அவரை சூழ்ந்து சேவகர்கள் படை வீரர்களும் அவர்களுக்கு முன்னால் நம் வசிஷ்டர் போன்ற முடிவு விஷயங்களும் செல்வார்கள். அங்கிருக்கின்ற மக்கள் ராமனை நெருங்கி அவனுடைய அழகை அருகில் இருக்க வேண்டும், ராமனிடம் நெருங்கி பழக வேண்டும் என்ற ஆர்வத்தில் வந்தாலும் இந்த முனிவர்களை கண்டதினாலே இந்த சேனைகளை கண்டதினாலே வெகு தூரம் சென்று விடுகின்றனர். இதனால் நம் ராமனுக்கு குறை. இதனால் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றான் ராமானுஜருடைய அவதாரத்தை. கிருஷ்ண அவதாரத்திலே சாந்திவிழி அவருக்கு குருவாக அவதரித்தார். சாந்திவிழி ரிஷி மகான், பல வித்தைகள் அறிந்தவர். அந்த சாந்திவிழி ரிஷியிடம் 64 கலைகளை 64 நாள்களிலே நம் கண்ணன் நம்முடைய எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் அவரிடம் கற்றுக்கொண்டார். 64 கலைகளை 64 விதத்திலே ஒருவன் அறிந்து கொள்கின்றான் என்றால் அவன் மகானா பெரிய மகானாக இருக்க வேண்டும். ஆனால் நம் கண்ணனோ இந்த 64 கலைகளை படைத்தவன். அதனால் அவன் ஒன்றும் இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனால் அதை சொல்லிக் கொடுக்கின்ற ஆச்சாரியனான அந்த சாந்திமொழி ரிஷிக்கு இவ்வளவு பெரிய பாண்டித்யம் இருக்க வேண்டும். 64 கடைகள் 64 இடத்திலே சொல்லித் தருகிறது. ஒரு கலை 8 வருட காலம் பயில வேண்டும். ஒரு கலை என்றால் நாட்டிய சாஸ்திரமாக இருக்கட்டும், ஜோதிஷமாக இருக்கட்டும், வேதங்களாக இருக்கட்டும்,
எந்த ஒரு கடையாகவும் 8 வருடங்கள் பயின்றால்தான் பூர்ணமாக அந்த கடையை அறிந்து கொள்ள முடியும். அந்த 8 வருடங்கள் பயிர வேண்டிய ஒரு கடை, அதுபோல் 64 8 வருடங்கள் பயிர வேண்டிய கிளைகளை 64 தினத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த கடைகளை பயின்றதன் பயனாக தன்னுடைய ஆச்சாரியனுக்கு குரு தட்சணை கொடுக்க வேண்டிய கட்டத்திலே நம் கண்ணன் இருந்தான். நம் கண்ணனோ குரு தட்சணை கொடுக்க வேண்டும் என்று ஆச்சாரியனுடைய திருமாளிகையின் வாசலை போய் நிற்க, ஆச்சாரியனுடைய பத்தினி சாந்திவிரி ரிஷியினுடைய பத்தினி சாந்திவிரி ரிஷியை உள்ளே அழைத்து, நீர் பேரையதையும் அவரிடம் கேட்க வேண்டாம், நம்முடைய பிள்ளைகளை தர தாரும் என்று கேட்டு வாங்கும் என்று சொன்னார். எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனோ மோட்சப்பிரதாரன், மோட்சத்தை தரக்கூடியவன், மாமேகம் சரணம் பிரஜா என்று தன்னுடைய திருவடியை காட்டியவன். அவனுடைய உள்ளம் தூக்கி எறிந்தது, வாரி போட்டது. ஏன்? நான் மோட்சத்தை தருபவன் என்று அறிந்தவன் சாந்தி விஷயம் அவருடைய பத்தியும். அப்படி இருக்க ஒரு அழியக்கூடிய ஜீவாத்மாவை திருப்பி தாரும் என்று கேட்கின்றார்களே, மோட்சத்தை கேட்காமல் இதை கேட்கின்றார்களே என்று எம்பெருமானுடைய உள்ளத்திலே வருத்தம் ஏற்பட்டது. ராமானுஜருடைய அவதாரத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார் கண்ணன். இந்த இரண்டு ராமவதாரத்திலும் கிருஷ்ணாவதாரத்திலும் இருக்கின்ற குறையை போக்கவே நம்பி ராமானுஜர் இந்த ஸ்ரீபெரும்புதூர் தலத்திலே அவதரித்தார். ராமானுஜர் அவதரித்து, வாருங்கள் ஆசிரியர்களெல்லாம் வாருங்கள், நம் கண்ணன் மக்கள் வாருங்கள், நம் கண்ணனை சேவியுங்கள், நம் கண்ணன் அருகிலே இருந்து அவருடைய அனுபவத்தை பகிர பாருங்கள் என்று அனைவரையும் அழைத்து திருக்கோவில்களிலே பல பல நற்காரியங்கள் செய்து ஸ்ரீரங்கத்தை திருத்தி அருளி அம்பெருமாளை நமக்கெல்லாம் காட்டினான் தெய்வமென்றும், நல்லதோர் அருள் தன்னாலே காட்டினான் திருவரங்கம் உய்பவ குய்யும் வண்ணம் என்கின்ற போலே அனைவரையும் திருவரங்கனாரன் முன்னே எழுந்தருளச் செய்து அனைவருக்கும் திருவரங்கனை காட்டித் தந்தான். வெள்ளிமுத்து உரங்காவளி தாசருக்கு காட்டிக் கொடுத்தார். அப்பேற்பட்ட அந்த ராமானுஜனுடைய அந்த அவதாரத்தினாலே ராமனுடைய திருக்குறை போய்விட்டது. எப்படி என்றால், அனைவரும் எம்பெருமான் அருகிலே அழைத்துச் சென்றார். ஒரு திருக்கண்களை காட்டு என்று எம்பெருமான் காட்டிக் கொடுத்ததனால் ராமனுக்கு அந்த குறை போய்விட்டது. கண்ணனுடைய குறை எப்படி போனது? அனைவரும் என் அருகே ஆசோடையோர்கள் எல்லாம் வாருங்கள், உங்களுக்கு மோட்சத்திற்குரிய ஒரு நல்ல உபதேசத்தை தருகிறேன் என்று திருக்கோட்டியர் நம்மளிடம் தான் பெற்ற மந்திரத்தினுடைய பொருளினை அனைவருக்கும் திருக்கோட்டியர் கோபுரத்தின் மேலேறி பறக்கச் சொல்லி அனைவரையும் மோட்சத்திற்கு அழைத்துச் சென்றானல்லவோ. தானுடன் மோட்சம் போகவில்லை என்றாலும் அனைவரும் மோட்சம் போக வேண்டும் என்கின்ற எண்ணத்தினாலே எம்பெருமானார் என்று பெயர் பெற்றார். அப்பேற்பட்ட அந்த ராமானுஜருடைய வைபவத்தை பலரும் காணும் வண்ணம், பலரும் கண்டு களிக்கும் வண்ணம் இந்த அரிய ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்று அறிந்து மிகவும் சந்தோஷப்பட்டோம். வந்ததாம் அபிவந்ததாம் என்று சொல்லி நிறுத்திக் கொள்கிறேன். அடியே ராமானுஜர். சீருக்கெல்லாம் முதலாகும் ஒரு தெய்வம் துணை செய்ய மேல ஒன்றும் கிடையாது. எம்பெருமானுடைய ஒரு பெருமைக்கு தகுந்தா போது அவன் பேசவும் முடியாது. அவன் நம்பர்னா அவனை என்ன பண்ணுவான், பேசி முடிக்கிறாமான்னு பார்க்க முடியாது. அவனா பார்த்து சொல்லுவோம், அவனா பண்ணிதான் தன்னை காட்டணும். நீ கேட்டுன்னு சொன்னா ரெண்டு வார்த்தைன்றத காரம திருப்பாவைய அனுசந்தானம் பண்ணணும்னு நமக்கு அவன் பெரியாழ்வாருடைய கற்றலை நிறைய பண்ணியிருக்கேன். அதை பண்ணின பல்லாண்டு பாடல் தேவை. அந்த பல்லாண்டு பாடின பாடினார் எற்றைக்கும் எழுவும் விரவிக்கும் முன்னன் ஒரு உறவு உற்றோமே அதை நம்ம அடைஞ்சு கொடுத்தோம். அதுலேயே இருக்கும் எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் ஒற்றுவோம். ஒரு போய் இப்போ இல்லை, இதுக்கு முந்தி இல்லை, இது எத்தனையோ நாளாக இருக்குது. அதை
பெரியாழ்வார் வெளியிட்டார், அது என்னன்னு வெளியிட்டாரா, மற்றினம் காமங்கள் மாற்று என்று. மற்றினம் காமம் அதுக்கு விரோதமான அம்சங்கள்லாம் வருது, மாற்றம் விரோத அம்சத்தோடு வாழ்ந்தார். அந்த அம்சங்கள் இல்லாம நமக்கு இத்தைக்கும் எழு உழவிக்கும் குற்றமோதாகும். நாம் ஒருவனுக்கு மற்ற அவனுடைய அம்சம் தவிர வேறொன்றுமே வரலாம். அதனால மற்ற காமங்கள் மாற்றும் சொல்லி வேறு, அதனை தவிர வேற இருக்க அதை மாத்தின போதும். மற்ற இனம் காமங்கள் மாற்றும் எற்றைக்கும் ஏழு பிறவைக்கும் முற்றும். அதனால இந்த ஜென்மம் இல்லை, இந்த ஜென்மம் அவன் இல்லை, அவனுக்கும் 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 ஏழு பிறவைக்கும் முற்றும். மற்ற இனம் காமங்கள் ஏழு பிறவிக்கும் முந்தனோடு பகவானே முற்றும். உனக்கு உயிர் வராங்க, இந்த ஜென்மம் இல்லை, ஏழு பேர் எத்தனையோ ஜென்மமா தூங்குவையாம் அப்படின்றது வாழ்ந்தோம். மற்ற இனம் காமங்கள் அதுக்கு மாறான எந்த ஆசையும் எங்களுக்கு வேண்டாம். மற்ற இனம் காமங்கள் மாற்று எங்களை ஆசா பாசங்கள்னா ஆசையும் பாசங்கள். இந்த பாசங்களை நீக்கி இந்த ஆசைகளை போக்கி எங்களை உற்றோமும் வச்சுக்கணும். நாங்கள் உனக்கு உற்றோம், எங்களுக்கு நாங்கள் உற்றவர்கள் அல்ல, மற்றவர்களுக்கும் உற்றவர்கள் அல்ல. மற்ற இனங்கள் மாற்று வேற ஆசை வேண்டாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவர முனையே நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜிய திருவடிகளே சரணம். ஸ்ரீ சைலேச தயாபாத்திரம் தீபத்யாதி குணானவம் எதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம் லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாகுண மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம யாமோகத ஸ்ததித்தராணி திருநாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தயேக சிந்தோர் ராமானுஜஸ்ய சரணௌ சரணௌ பிரபத்யே மாதா பிதா யுவதய ஸ்தனயா விபுதிஹி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்யன குலபதேர் வகுலாபி ராமம் ஸ்ரீமத் ததங்கி யுகலம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ மகதாக்வய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகிவாகாம் பக்தாம் கிருணேனு பரகால யதீந்திர மிஸ்ராம் ஸ்ரீமத் பரகுஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம். பை த பிளெஸிங் ஆஃப் ஸ்ரீ ரங்கநாயகி தாயார் அண்ட் ரங்கநாத சுவாமி அவர் கைங்கரிய ஸ்ரீ அடியார்ஸ் ஆர் கோயிங் டு பிரசன்ட் 24 ஹார் ஸ்கிட்ஸ் பிளேஸ் ஆன் த லைஃப் அண்ட் பிரிசிப்ஸ் ஆஃப் சுவாமி ராமானுஜா. இன் திஸ் பிக் குளோபல் ஸ்கிட் மரத்தான் கைங்கரியம் அவர் சிங்கப்பூர் அடியார்ஸ் ஆர் கோயிங் டு பிரசன்ட் சம் ஆஃப் த ஸ்கிட்ஸ் ஃப்ரம் பிரிசிப்ஸ் லைஃப் ஆஃப் ராமானுஜா. Ramanuja or Ramanujarya is an Indian philosopher, Hindu theologian, social reformer and one of the most important exponents of the Sri Vaishnavism tradition within Hinduism. His philosophical foundations for devotionalism were influential to the bhakti movement. Ramanuja is famous as the chief proponent of Vishishtadvaitam. Ramanuja himself wrote intellectual texts such as Bhashya on the Brahma Sutra and the Bhagavad Gita. Please join us in celebrating and worshipping Ramanuja.
ராமானுஜர் திருவடி பணிந்தேன் 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 இருமால் பெருமை பாரோர் கூனர் storytelling in India where narration is interspersed with music, an art of southern state of Tamil Nadu and Kerala as well as northeast Sri Lanka. In Tamil village, performers narrate stories ranging from mythological to social. The main storyteller narrates the story striking the bow. The bow rests on a mud pot kept facing downwards. A co-performer beats the pot while singing. There is usually another co-singer who acts as an active listener to the narration, uttering appropriate oral response. The local government sometimes utilizes this as a vehicle for social messages and propaganda. There are also udukkai, kudam, Thalakattai, which are used as the supplementary instruments in performance. Udukkai is a small drum with the splendid middle portion which is held in the left hand and played by the fingers of the right hand. Occasionally, the Villapattu team divides into itself into two groups, each trying to prove opposite points of view of a subject. This is called Lavani Pattu. The songs used by Villapattu artists are mostly traditional folk songs. They are played during the occasions of temple festivals in villages.
The song sung mostly in Villapattu prays in a god or a tell a story. The song used by Villapattu artists are mostly traditional folk songs. They are played during the occasions of temple festivals in villages. The song sung mostly in Villapattu prays in a god or a tell a story. These days, the number of artists performing Villapattu is tremendously reduced, as the income earned from it is never enough for running one's life. As a maiden effort, our Singapore Adiyars have tried to perform Villapattu about Swami Ramanuja for the first time in the world. So far, there is no official record on the Villapattu performance about Swami Ramanuja. As an invocation to this kid, we are having Villapattu. ஸ்ரீரங்கத்திலே ஸ்ரீரங்கத்திலே ஸ்ரீரங்கத்திலே
அம்மா, ராமானுஜ சுவாமி எங்க பிறந்தார்? அவர் தாயார் திருத்தகப்பனார் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் பாப்போம். சுவாமி ராமானுஜர் ஆசூரி கேசர சௌமியாஜி மற்றும் காந்திமதி அவர்களுக்கு ஆதிசேஷ அம்சமாக திரு அவதாரம் செய்தார். ராமானுஜர் திரு அவதாரம் செஞ்சிட்டார், அதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கையில என்ன நடந்தது? அடுத்து என்ன? ராமானுஜருடைய உபநயம் தான். சரி, ராமானுஜர் வேத சாஸ்திரங்களை யார்கிட்ட கத்துண்டார்? ராமானுஜர் அனைத்து வேதங்களையும் அவர் தந்தையிடமும் மற்றும் மயூரவண்ணன் சுவாமிகளிடமும் கற்றுக்கொண்டார். ராமானுஜரின் வாழ்க்கையில் இருந்து சில முக்கிய சம்பவங்களை உங்களுக்கு சமர்ப்பிக்க இருக்கிறோம். சீன் ஒன். இன் திஸ் சீன், யாதவ பிரகாஷ சிஷ்ய அருணாச்சலம் திங்க்ஸ் தட் பிகாஸ் ஆஃப் ராமானுஜர் அண்ட் கோவிந்தன் ஆல் ஹிஸ் ஃப்ரீடம் இன் த குருகுலம் இஸ் கான். ஹீ மீட்ஸ் யாதவ பிரகாஷா அண்ட் பிளேம்ஸ் அபவுட் ராமானுஜர் and make Yadava Prakasha to take decision to arrange his other two Shishyas to kill him. Let us watch this scene. அட என்னடா இது? இந்த ராமானுஜர் நம் குரு கிட்டக்க வந்து சேர்ந்தாலும் சேர்ந்தாரு நமக்கு இருந்த முக்கியத்துவம் அனைத்தும் போய்விட்டதே. ஒரு காலத்துல நான் தான் முதன்மை மாணவனாக இருந்தேன். எல்லா மாணவர்களும் குரு இல்லாத சமயத்தில் என்னிடம்தான் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டார்கள். ஆனால் ராமானுஜரும் கோவிந்தனும் நம் குருவிடம் சீடர்களாக சேர்ந்ததில் இருந்து கலை கீழாக மாறிவிட்டது. நாம் எப்படியாவது நம் குருவிடம் ராமானுஜரை பற்றி தவறுதலாக சொல்லி அவரை வழியாக்க வேண்டும். வணக்கம் குருநாதா. வணக்கம் அருணாச்சலம். நம்முடைய பாடசாலையில் என்ன விஷயம்? அந்த ராமானுஜர் நடந்து கொள்வதை நினைக்கையில் மிகவும் வருத்தமாக உள்ளது. ஏன், என்ன நடந்தது? புரியும்படி சொல்லு. என்னன்னு சொல்றது, அவர் வர வர எல்லா மாணவர்களுக்கும் நீங்கள் நடத்தும் பாடத்தில் தவறு இருக்கிறது என்று கூறுகிறார். உங்கள் பாடத்தில் என்ன தவறு இருக்க போகிறது? அவர் அவ்வாறு சொல்வது எனக்கு மிகவும் வருத்தமா இருக்கிறது. சரி, மற்ற மாணவர்கள் எல்லாம் என்ன நினைக்கிறார்கள்? அவர்கள் குருநாதரான உங்களை புறக்கணித்து ராமானுஜரை குருவாக எண்ணத் தொடங்கிவிட்டார்கள். இது இப்படியே தொடர்ந்தால் தாங்கள் பாடசாலையை மூடிவிட்டு வேறு எங்கேயாவது தான் செல்ல வேண்டியதுதான். நான் இருக்கும் வரை அதை நடக்க விட மாட்டேன். குருநாதா, நீங்கள் எப்படியாவது ராமானுஜருக்கு நல்ல பாடம் கற்பிக்க வேண்டும். அருணாச்சலம், ஒன்றும் கவலை கொள்ளாதே. ராமானுஜரை கொலை செய்ய கைலாசத்தையும் சம்பூர்ணத்தையும் ஏற்பாடு செய்துள்ளேன். இப்பொழுதுதான் என்னுடைய மனம் சந்தோஷத்தில் உள்ளது. ஒரு நல்ல செய்தியை சொன்னீர்கள் போங்க. சீன் டூ. யூ ஆர் கோயிங் டு சீ ஹவு யாதவ பிரகாச சிஷ்ய கைலாசம் அண்ட் சம்பூர்ணம் ஆர் ப்ரிப்பேரிங் அ மாஸ்டர் பிளான் டு ராமானுஜர். ஃபார்ச்சுனேட்லி கோவிந்தன் ஹியர்ஸ் திஸ்.
என்ன வாயில எல்லாம் போட்டுனக்க அது காற்று சரியா இருக்க போறோம் சற்று மூச்சு விடும் ஏன் இப்படி பதாகிறாய் அத பதட்டப்படாம எழுப்பி விட்டது உனக்கும் காசியல் மிக பெரிய பண்ணி காட்டிக்கரு நீயும் பெரும் சங்கல்பத்தில் இருக்கிறாய் அந்த ராமானுஜரின் கரியை காசியில் கங்கை பராபவத்தில் பிரியாவது முடிக்க வேண்டும் அவ்வாறு கையில் நீ ஏவாவது விசைவில்லை சென்று வைத்து அவனுக்கு முன்பார பதமோ போய்விட போகிறாய் ஐயோ சாபம் விடுகிறாயா இல்லையாப்பா நீ எதையாவது சாப்பிட்டு அசோபிகம் ஆக வைத்தால் போட்ட திட்டம் எல்லாம் என்ன ஒரு உன்னுடைய பலவீனம் ராமானுஜருக்கு பெரிய பலம் ஆகவிடக்கூடாது அல்லவா அதை சொன்னேன் நீ கவனாவ இருப்பது மிக மிக அவசியம் அல்லவா புரிகிறது உன்னுடன் அக்கறை நன்றாக புரிகிறது இந்த சந்தர்ப்பத்தை நழுவ விடக்கூடாது காசியிலிருந்து ஊர் திரும்பது சந்தேகமே விஷயத்தில் உண்மையாக வேண்டும் அந்த ராமானுஜருக்கு காசியில் ஜலசமாதி ஆக வேண்டும் உன்னுடைய சித்தம் எப்படி சாத்தியம் ஆகும் அதுவும் அந்த கோவிந்தன் இருக்க போறது அதுவும் சரிதான் ஆனால் சாத்தியமாகும் நம்முடைய குருநாதன் இருக்குவது என்னது நம்ப குன்னாரா பொடியும்படி சொல்லுவோம் சொல்கிறேன் நன்றாக கேள் குருநாதர் காசியில் மூழ்கி அறுவார் கூடவே மாணவர்களையும் மூன்று அறுவர் ஆனால் ராமானுஜர் மூழ்குவான் எந்திரிக்க மாட்டான் மிதிப்பான் நம்பர் மாதிரி சொல்லு அது எப்படி நடக்கும் நான் மூழ்கி அவனுடைய கால்களை வீழ்த்து கொள்கிறேன் அவனை மேலே வராமல் அழுத்த போகிறீர் ஆனால் பட்ட கஷ்டத்தை மனதில் கொண்டு அவனை இதை செய்தாக வேண்டும் என்னால் எல்லாரும் அறுவரை மூட்டு கட்டி இருக்க முடியாது புரிந்து கொள் நீயே அவனை முடித்துவிடு முன்னால் முடியும் அல்லவா உன்னை நம்பி இறங்குவது பிரயோஜனம் இல்லை அதனால் நானே அவனை முடித்து வைக்கிறேன் சீன் 3 கோவிந்தா ராமானுஜஸ் கசின் சன் ஆஃப் ஹிஸ் மதர்ஸ் சிஸ்டர் கேம் டு நோ ஆஃப் திஸ் சினிஸ்டர் பிளாட் அண்ட் வார்னிங் ராமானுஜர் டு லீவ் த க்ரூ அண்ட் எஸ்கேப் ஃப்ரம் திஸ் கோவிந்தா ஏன் மிகுந்த வருத்தத்துடன் காணப்படுகிறாய் ஏதாவது மிருகங்களை கண்டாயா சீலர் என்னத்தை நினைத்தால் எனக்கு கலக்கமாக இருக்கிறது அண்ணா நீங்கள் இங்கள் இருக்க வேண்டாம் சற்று ஆசுவாசம் கொண்டு கூறு என்ன பிரட்டுகிறாய் புரியும்படி கூறவும் தங்களை கைலாசம் சம்பூர்ணம் சேர்ந்து கொலை செய்ய திட்டமிட்டுள் ஆர்கள் அவர்கள் பேசியதை நான் கேட்டு விட்டேன் அண்ணா உங்களை கட்டாயப்படுத்தி வாசிக்க அழுத்து செல்வதை இதற்குதான் நீங்கள் இரவில் செல்வதுதான் நன்று இல்லையென்றால் அவர்கள் காசியில் செய்ய வேண்டிய வேலையை இங்கேயே செய்வார்கள் நானும் சொல்கிறேன் நீங்களும் இரவில் செல்லும் வரை ஜாக்கிரதையாக இருங்கள் சீன் 4 பெருமாள் அண்ட் தாயாரின் வைகுந்தம் sees the difficulties faced by Swami Ramanuja and they decided to help and save him. Thank you.
வருத்தத்துடன் உள்ளாய். ஏன் உனது முகம் உள்ளது? தற்பொழுது பூலோகத்தில் நடப்பதை கண்டால் மிகவும் வருத்தமாக உள்ளது. எதை பற்றி சொல்கிறாய்? நம்ம ராமானுஜன் படும் கஷ்டத்தை பார்த்தால் மிக வருத்தமாக உள்ளது. ராமானுஜனை கொலை செய்ய முயற்சி செய்தார்கள். அதிலிருந்து தப்பி வனத்தில் இருந்தான். அவனை நாம் எப்படியாவது காஞ்சிக்கு கூட்டி செல்ல வேண்டும். வா, இருவரும் சென்று அவனை காஞ்சியில் கொண்டு போய் சேர்த்து விடுவோம். Scene 5. Ramanuja walks along the place and he saw the hunter. The hunter and his wife helps him to reach his destination. महनीय तेजा आचंद्र ताराकमाचार्य देवा वर्धताम यति राज महनीय तेजा आचंद्र ताराकमाचार्य देवा वर्धताम तांगल यार பார்த்தார் தெரியல அம்பும் வில்லும் வைத்திருக்கிறேன் வேடவன் என்று தெரியவில்லையா நான் இந்த வனத்துக்கே ராஜா என் பெயர் வனராச வில்லி இந்த காட்டில் இருக்கும் மரம் செடி கொடி விலங்குகள் அனைத்தும் எனக்கு தான் சொந்தம். நீங்கள் இரவு பொழுதிலும் இப்படிதான் சுற்றி கொண்டிருப்பீர்களா? பின்ன பசிக்கு இறை தேட வேண்டாமா? நீக்கு நீதான் இறை, உன்னை சாப்பிட்டுமா? உங்கள் சித்தம் அதுவானால் தாராளமாய் பசிக்கலாம். கங்கையில் போக வேண்டிய இந்த உயிர் காட்டில் போகட்டும். தாங்கள் ஒரு உறுதி கூற வேண்டும். இனி யாரையும் புஷிக்கவோ துன்பருத்தவோ கூடாது என்ற உறுதி கூற வேண்டும். என்ன பயந்து விட்டாயா? நான் ஒரு வேடன்தான். ஆனால் இங்கு இருக்கும் அனைத்தும் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் நினைப்பேன். நான் வழி மாறி வந்து விட்டேன். விதிவசத்தால் எனது குருவும் சக மாணவர்களையும் பிரிந்து விட்டேன். எங்கு இருந்து வந்தேனோ அங்கு சென்றால் போதும். ஓ, வழிமாறி வந்து விட்டாயா? சரி, எது உன்னுடைய ஊர் என்று சொல், நானே கொண்டு போய் விடுகிறேன். தெற்கே திராவிட தேசத்தில் சத்யவிரத கஷேத்திரம் என்று சொல்லக்கூடிய காஞ்சியம்பதியே எனது ஊராகும். ஓ, அந்த ஊரா? நானே உன்னை கொண்டு போய் சேர்த்து விடுகிறேன். ஓ, அப்படின்னா இப்பொழுது புறப்படலாமா? சரிதான், புரிஞ்சுதான் பேசுகிறாயா? ஆமாம், உன்னுடைய பெயர் என்ன? இளையான்வான் என்கிற ராமானுஜன். பேசாமா என்னுடைய கூடாரத்துக்கு வா. காலையில் நானும் எனது பொஞ்சாதியும் உன்னை கூட்டி கொண்டு விடுகிறோம். இதுதான் எங்களுடைய கூடாரம் பெருமாயி. யார் இவர், பெயர் என்ன? வழிமாறி வந்துட்டாரான். நான் இவரை அழைத்து வந்தேன். இவர் பேர் ராமானுசன். வணக்கம் தாயே. என்னப்பா இது, பார்க்க பெரிய எடுத்து பையன் மாதிரி இருக்க, என்னை ஏன் கும்பிடுற? அம்மா, முக பிரகாசமாக இருக்கும் உங்களையும் வில் அம்போடு இருக்கும் தங்களையும் பார்க்கும் பொழுது வனவாசம் போன்றே அந்த ஜானகி சமேத ஸ்ரீராமர் பார்ப்பது போல் தோன்றுகிறதே. உட்காரு, வருகிறேன். இந்தா, இதை சாப்பிடு. எங்களால் முடிந்தது தினை மாவும் தேனும் தான். ராமானுஜாய நமஹ.
அடடா, உங்களுக்கு ஜலம் கொண்டு வந்து கொடுக்கிறேன் என்று சொல்வது மறந்து விட்டேனே. சற்று பொறுத்து கொள்ளுங்கள், அடியேன் ஜலம் கொண்டு வருகிறேன். இதுக்காக நீ கஷ்டப்பட வேண்டாம், கொஞ்ச நேரத்தில் தானாக சரியாகிவிடும். அடியேனை தடுக்காதீர், சென்ற நொடி பொழுதில் வருகிறேன். வரதன் புகழ் பாடுவாய், வரதன் புகழ் பாடுவாய், மனமே அதிகிரேதனில் நித்ய வாசம் செய்யோ. வரதன் புகழ் பாடுவாய் மனமே. விந்தியமலை காட்டுகளில் நேற்று இரவு இருந்த அடியேன் காலை பொழுதில் காஞ்சியபதில் இருக்கிறேனே, இது எப்படி சாத்தியம்? ஒரே மாயாஜால வித்தை போல் இருக்கிறதே. அப்படியானால் இது தெய்வ செயல். ஆம், தெய்வ செயல்தான். வரதா, நீ சரணாகத வச்சலன் என காட்டுவிட்டாய். அடியேனின் கோடான கோட்டி வந்தனங்கள். அதிகிரேதனில் நித்ய வாசம் செய்யோ. வரதன் புகழ் பாடுவாய் மனமே. அதிகிரேதனில் நித்ய வாசம் செய்யோ. வரதன் புகழ் பாடுவாய் மனமே. நியமனப்படி ராமானுஜருக்கு காஞ்சிபுரத்தில் தீர்த்த கைங்கரியம் ஏற்பட்டது. இன்றும் இந்த சாலை கிணறில் தான் வரதராஜ பெருமாள் திருமஞ்சனத்திற்கு தீர்த்தம் கொண்டு செல்லப்படுகிறது. அந்தன